ஜனவரி 7 மற்றும் 8 தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30-க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100-க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த சுகர் அப்படின்னா இதில் இருக்கிற மித்து, இதில் இருக்கிற உலக அரசியலாக இருக்கட்டும், அப்புறம் உணவுகள், இப்போ நிறைய நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிற இந்த பாக்கெட் உணவுகளால் வர சர்க்கரை வியாதிகள், இது குறித்து பேச போகிறோம். முதல்ல என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்க்கரை சாப்பிட்றதால சர்க்கரை வியாதி வருமா டாக்டர்? காலங்காலமாக வந்து இது நிறைய பேர் பேசுகிற ஒரு விஷயமா இருக்கு. நோய் வர்ற வரைக்கும் சர்க்கரையினால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நோய்ங்கிறது எப்போ வருதுன்னா, பொதுவாக நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறதே ஸ்ட்ரெஸ்ஸு தான் சொல்கிறோம், சர்க்கரையை சொல்கிறதில்ல. இப்போ ஒரு அண்ணன் தம்பி 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கும் வர்றதில்லை. யாராவது ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவரோ, ரொம்ப அதிகமாக உணவை கையாண்டவங்களோ, அதில் அதிகமாக ஒரு 6 மாதம் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டுன்னா, உடலில் குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு நோய், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் அவருக்கு, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை கம்பெனி ஸ்ட்ரெஸ்ஸு, அல்லது ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் 3 மாதம் தூங்காத ஆண்கள், 6 மாதம் தூங்காத பெண்களுக்கு தான் அதிகமாக நோய் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சர்க்கரை சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் சர்க்கரைன்னு வந்ததுக்கப்புறம் குறைக்கிறது தான் நியாயம், நிறுத்துறது தான் நியாயம். அதனால் சர்க்கரை சாப்பிட்ட எல்லாருக்குமே அது வருதுன்னா, சர்க்கரை சாப்பிட்ற நம்மளோட நல்லா சாப்பிட்ருக்க வயசானவங்களும் நம்ம இப்போ பார்க்க முடியும், புரியுது அவங்களுக்கு, அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒரு அதாவது எங்கேயுமே பாருங்களேன், எதை பற்றியுமே கவலைப்படாமல் எனக்கு இவ்வளோ போதுன்னு ஒரு உழைச்சிட்டு இருக்க உழைப்பாளிக்கு ஏதாவது வருமானம் வராது. அவர் நாளைக்கே பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சி முனைப்போட மற்றவங்களை பார்த்து நானும் உழைக்கணும், அந்த மாதிரியான வியாபாரங்களை செய்யணும் அப்படின்ட்டு எப்போ 2வது தொழில் 3வது தொழில்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் இதனுடைய பாதிப்பு வரும். ஸோ அப்போ இது உணவு மட்டும் சார்ந்ததில்லை, சார்ந்தது பாரம்பரியம் ஒரு காரணம், அம்மா அப்பாவுக்கு இருந்தது வச்சதெல்லாம் ஒரு காரணம், அது கூட அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை இன்னொரு காரணம்னா, ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான காரணம். ஸோ சக்கரை வந்ததுக்கப்புறம், சக்கரை நோயின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சக்கரையை சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது ஒழிஞ்சு, சக்கரையை சாப்பிட்டே இருக்கிறனால மட்டும் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒரு மாற்று கருத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஐடி ஃபீல்டு டெவலப் ஆகிற நேரத்தில் அவங்க வந்து தண்ணியே குடிக்கிறது கிடையாது, எந்திரிச்சு போகிறதும் கிடையாது, உட்காந்த இடத்துல உட்காந்து கூல்ட்ரிங்காக என்னென்ன கூல்ட்ரிங் உண்டோ அதெல்லாம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் அவர் வந்து காலையிலேருந்து பிறகு 2-2 லிட்டர் குடித்து சக்கரவியாதி வந்தவங்கள பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களுக்குலாம் அதை நிறுத்தின உடனே, அந்த உணவை கையாள்றதுனால வந்த சக்கரவியாதி, அந்த அந்த பழக்கத்தை மாற்றின உடனே நல்லா வர்றதை பார்த்துருக்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் ஒரு கட்டத்தில் என்கிட்ட வந்து மூல நோய்க்காக வைத்தியத்துக்கு வர, நான் வாழைப்பழம் சாப்பிட்டாலே ஒரு நோயும் வராதுன்னு சொல்ல, அவர் போய் ஒரு நாளைக்கு 5 வாழைப்பழம் 4 வாழைப்பழம் சாப்பிட்ருக்காரு. அவர் சக்கரையில் பார்டர் லைனில் ஓடி வர்றாரு. இப்போ அப்போ என்னப்பா சக்கரை வந்திருக்கு, உனக்கு உடலெல்லாம் மெலிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொன்னதுக்கப்புறம்னா, நான் பழம் சாப்பிடக்கூடாது சார், நீங்கள் என்றைக்கு சொன்னீங்களோ அன்னையிலேருந்து நான் 5 பழம் சாப்பிட்டுருக்கேன்னாரு, நிறுத்தினார். இப்போ 6 வருஷமாக அவருக்கு சக்கரை இல்லை. ஸோ உணவால் மட்டும் வரக்கூடியதை உணவை குறைக்கிறதன் மூலமாக மாற்றுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவான உண்மை. ஆனால் சர்க்கரையை வந்து கையாள்றதுனால மட்டும் சக்கரை வியாதி வருதா அப்படின்னு கேட்டால், அப்படி வர்றவங்களுக்கு சர்க்கரையை நிறுத்தினோடனே நல்லாகிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருந்து சக்கரவியாதி வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் சக்கரவியாதியை நிறுத்தினா போதும். அது தவிர எப்பொழுதுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறதுனால, நான் எப்போ சாப்பிட்டாலும் இனிப்பை நிறைய சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அளவோட போகிறது எப்பொழுதும் நல்லது. இப்போ பலர் சொல்கிறது இப்போ கேட்க முடியுது, இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் போக வேணாம், ஏன்னா அவங்க வந்து டேப்லெட் கொடுப்பாங்க, இப்போ தினம் வந்து அது சாகிற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், எப்பயும் நம்ம வந்து அதை நிறுத்தவே முடியாது, அதனால் நம்ம வந்து இந்த நாட்டு வைத்தியம் போயிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த டேப்லெட் வந்து நமக்கு வந்து ஒரு மன ரீதியான ஒரு உணர்வு கொடுக்குதா, இந்த டேப்லெட் போட்டால் நமக்கு வந்து சுகர் இல்லை அப்படின்னு கொடுக்குதுங்களா, இல்லை அது எது மாதிரியான ஒரு உள்ள அந்த மருத்துவ விஷயங்கள் இருக்குது டாக்டர்? இது ஒரு நல்ல கேள்வி. இன்றைக்கி மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன நடக்குன்னா, இந்த அக்குபங்க்சர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அது வந்து ஒரு சர்டிஃபைடு கோர்ஸோ, அது வந்து அரசாங்க ஒருங்கிணைக்கப்பட்ட அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கோர்ஸே கிடையாது. அதுக்கு யூனிவர்சிட்டி எங்கேயாவது இருக்கான்னா கிடையாது, எங்கேருந்து தான் அவங்க வர்றாங்கன்னு தெரியல. அவங்களோட முழுக்க முழுக்க ஒரே ஒரு வேளை ஆங்கில மருத்துவர்களுக்கு மருத்துவர்களால் கிட்னி போயிடும், ஈரல் போயிடும்னு தவறான ஒரு பயத்தை உருவாக்கி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களால ஒரு 3 மாதத்துக்கு அக்குபஞ்சலில் குறைக்கிறேன்னு சொல்லும்போது 3வது மாதம் ஆளுக்கு சக்கரை கூடி அவங்க திரும்ப ஓடி வர்றதை பார்க்குறேன். எந்த வைத்தியமாக இருந்தாலும் சரி, சித்த வைத்தியமோ மற்ற வைத்தியங்களாம், இப்போ நாங்களே ஒரு சித்த வைத்திய மருந்தோடு என்கிட்ட வந்தால், நீ உன் மருந்து என்ன செய்யன்னு தெரியாது, உனக்கு சக்கரைக்கு நான் மருந்து தரேன், நீ அது பிடிக்குன்னா சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிற இடத்துல தான் நாங்கள் இருப்போம். ஏன்னா அந்த மருந்தை போய் பேச ஆரம்பித்தா அவங்க நாங்கள் என்னமோ அவங்களுக்கு போட்டி வைத்தியம் பண்ணுற மாதிரியும் பொழப்பை நடத்துகிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு அந்த மருந்தால் வர்ற பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளாமல் எங்கள் மருந்தை தவிர்க்க பார்ப்பாங்க. எங்களுக்கு இந்த மருந்து கண்கண்ட நோய்க்கான ஒரு
ஆராய்ச்சியும் அதை சார்ந்த மருந்துகளும் வருடங்கள் ஆக ஆக அந்த நோய்க்கான அந்த இதுக்கான ஆதாரத்தோடு தான் இந்த நோய் மருந்துகளை நம்ம உட்கொள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான உண்மை. அதாவது ஒரு மருந்து வந்ததுக்கப்புறம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் சேல் மார்க்கெட்டிங் ஸ்டடீஸ்னு இருக்குது. 5 வருஷம் கழிச்சு என்னாச்சு, 1 வருஷம் கழிச்சு என்னாச்சு. இப்போ வேக்சினுக்கு அதான் பண்ணோம், நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. 6 மாதம் ஸ்டடி, 1 வருஷம் ஸ்டடி, 5 வருஷம் ஸ்டடின்னு அது போயிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாலிகூல்ஸ் மட்டும்தான், நம்ம அந்த மருந்துகள் மட்டும்தான் வாழ்நாள் பூரா தருவோம். மருந்தால் மட்டுமே ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் வர்றதா இருந்தால் நிறுத்திடுவோம். இப்போ அம்லோடிபின் ஒரு மருந்து நாங்கள் பிபிக்கு தருவோம், அந்த மருந்து கொஞ்ச நாளோ அல்லது ரொம்ப வருஷமோ உபயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு கால் வீக்கம் வரலாம்னு இருக்குது. ஸோ கால் வீக்கம் ஒரு ரத்த கொதிப்பு நோயாளி மருந்து சாப்பிட்றவங்களுக்கு இருக்குன்னா அம்லோடிபின் மருந்து சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு அது இருந்தால் முதல்ல அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கால் வீக்கத்துக்கான காரணங்களை ஆராய்ஞ்சு அதுக்கான மருந்துகளை தருவோம். ஸோ பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகளே இல்லை அப்படின்னாலும் பக்க விளைவு எந்த மருந்துக்கு வரும், அது யாருக்கு வரும், அது எப்போ வரும், அது எப்போ அதை நிறுத்தணும், மாற்று மருந்து என்ன தரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நவீன மருத்துவர்களுக்கு கையாள தெரிந்த ஒரு விஷயம். அது வந்து ஏதோ ஒரு ஒரு ஃபார்மா கம்பெனி கண்டுபிடிக்கிறது இல்லை, மருத்துவர்கள் ஆராய்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை அந்த கம்பெனி மருத்துவர்களும் மாற்று கம்பெனி மருத்துவ வல்லுநர்களும் அதை ஆராய்ந்துக்கிட்டே வர்றதுனால எந்த மருந்துக்கு, இப்போ டிபி மருந்தே இருக்குது, ஒரு சிலருக்கு ஒரு மாத்திரையிலே டிபிக்கு ஜாண்டிஸ் வரலாம். அப்போ டிபிக்கு மருந்து கொடுக்காமல் இருந்துருவீங்களா நீங்கள்? டிபிக்கு இப்போ 4 மருந்துலேருந்து 6 மருந்து வரைக்கும் கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு மருந்தை ஒழுங்காக 6 மாதம் உட்கொள்கிற மனிதனே இல்லை அப்படிங்கிறதுனால, 6 மருந்தையும் 1 மாதத்தில் சாப்பிட்டுட்டு ரத்தம் இருமலில் ரத்தம் வந்து நிறுத்திட்டு அப்புறம் அதை கஷ்டப்படுறத பார்க்குறோம். அவன் திரும்ப ரத்த வாந்தியோடு வரும்போது பார்த்தா மருந்து நிறுத்தியிருப்பார். அந்த காயம் ஏற்படுத்தின இடத்துல திரும்பவும் கிருமி ஈஸியாக வந்து ஈஸியாக உடனே ரத்த வாந்தி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வர்றேன்னா, மருந்துகளுக்கான பக்க விளைவுகள் தெரிஞ்சால் அந்த மருந்துக்கு ஒரு மாற்று மருந்தை கொடுக்கறதுக்கு நவீன மருத்துவம் கட்டமைப்பித்து கொண்டிருக்கிறனால, மருந்துகளால் வர்ற ரத்த சக்கரவியாதி ரத்த கொதிப்பு ஏற்படுற பக்க விளைவுகள் ஒழுங்காக கையாளப்படுறதுனால இந்த மாதிரியான பயங்கள் மக்களுக்கு தேவையில்லை. அப்படிமே உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு மூச்சு வாங்குது, இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு பசி இல்லை, இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஜாண்டிஸ் மாதிரியே இருக்குன்னா கூட போய் சொன்னால் அதை தேடி பார்த்து உறுதி பண்ணி அது மருந்தால் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்போ இதனால் இருக்கா, அவங்க வெளியில் உணவு சாப்பிட்டனால வர்ற ஹெப்பாடிட்டிஸ் ஏயா பியா அந்த மாதிரிலாம் நாங்கள் ஆராய்ந்து அதை சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த பயத்துக்காக நவீன மருத்துவத்தை தள்ளக்கூடாது.